தன்னுடைய கட்சி இயக்கத்தின் தலைவி அவருக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இருக்கக்கூடிய ஆட்சி அதை தாண்டி சிலனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மையாரை பார்த்து அவங்க சின்னம்மா இல்ல எங்க அம்மா எல்லாமே அவங்க தான் அப்படின்னாங்க இன்னைக்கு டெல்லிக்கு போயிட்டு வந்து அங்க சொல்லக்கூடிய செய்திகளை காதல் வாங்கி கொண்டு வந்து செய்திகளை காதல்ல கட்டளைகளுக்கு கீழ்படிந்து இன்னைக்கு வந்து அவங்கள உண்மையே விட மாட்டோம் என்று டிசிபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இப்படி தன்னுடைய கட்சியை தன்னை தன் சுயமரியாதையை தமிழ்நாட்டின் பெருமையை தமிழ்நாட்டின் தமிழகத்தின் உரிமைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் டெல்லியிலே அடகு வைத்திருக்கக்கூடிய இவர்களுக்கு வரக்கூடிய தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும் அதில் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாக வேண்டும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு திறமை இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை சரி செய்து தரக்கூடிய ஆட்சி மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆட்சி மக்களை பற்றி கவலை இருக்கக்கூடிய ஆட்சி தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக டெல்லியில கொண்டு போய் தமிழ்நாட்டையே அடகு வைத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதை கொண்டு வந்தாலும் நீட் பரீட்சைகளை கொண்டு வந்தா அதை எதிர்க்க மாட்டார்கள் அமைதியாக ஏற்றுக்கொள்வார்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய மருத்துவ கனவுகளை எல்லாம் சிதறடிக்கக்கூடிய ஒரு செயல் அது சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டம் அதையும் ஆதரிப்பார்கள் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் அதையும் தன்னை விவசாயி விவசாயி விவசாயின்னு பெருமையா சொல்லுகிறாரு பச்சை துண்டு போட்டுகிறாரு இல்லையா ஆனா விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்திருந்து அந்த சட்டங்களை ஆதரிக்கக்கூடிய ஒருவர் தான் பழனிசாமி எப்படி இவரும் விவசாயி அந்த 70-80 நாளா போராடி கொண்டிருக்கக்கூடிய டெல்லி குளிர்ல போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களும் விவசாயிகளா இப்படி விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல அந்த சட்டங்கள் சாமானிய குடும்பங்களில் உணவுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலையை உருவாக்கி விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உணவு பாதுகாக்கப்பட்ட உணவு பட்டியல இருந்து வெங்காயம் பருப்பு எண்ணெய் ராகி உருளைக்கிழங்கு இப்படி பல பொருட்களை அந்த பட்டியல இருந்து எடுத்துட்டாங்க இனிமேல யார் வேணாலும் பதுக்கி வைக்கலாம் எந்த விலைக்கு வேணாலும் விற்கலாம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு நல்லது செய்யக்கூடிய சட்டங்கள் இந்த சட்டங்களை தன்னுடைய ஆட்சியை காப்பாத்திக்கணுங்கிற ஒரே காரணத்திற்காக வரவேற்றிருக்கக்கூடிய ஒருவர் தான் பழனிசாமி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த ஆட்சியில பெண்களுக்கு எப்படி பாதுகாத்திருக்க முடியும் யாருடைய பெயரால ஆட்சி நடத்துறோம்னு சொல்றாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரால இந்த அம்மையாருடைய மரணத்திலே இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம கேட்க கூட இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் கேட்டார் பல சந்தேகங்கள் இருக்கு என்று இப்பவரைக்கும் கமிஷன் போட்டாங்களே தவிர அதற்கான விடை இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்கல வயது முதிர்ந்த பெண்களாக இருந்தாலும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனீங்கன்னா கம்ப்ளைண்ட வாங்குறது இல்லை